பொறியியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் கெடு இன்றுடன் முடிவடைந்தது. கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் குறைவானவர்களை விண்ணப்பித்துள்ளனர். போதிய விண்ணப்பங்கள் வராததால் ஆயிரக்கணக்கான இடங்கள் நிரம்ப வாய்ப்பில்லை என தெரிகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் மாணவர்கள் எந்தெந்த துறையை நோக்கி செல்ல வேண்டும், எந்தெந்த துறையை அதிகம் விரும்புகின்றனர், மாணவர்களின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது குறித்து பொது பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பின் மாநில செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபுவுடன் நமது செய்தியாளர் அன்பு செல்வன் நடத்திய நேர்காணலை இப்போது காண்போம். தேர்வு முடிவுகள் வெளியாகிவிட்டன. குழந்தைகளை பள்ளிக்கு சேர்ப்பது மற்றும் கல்லூரிகளில் சேர்ப்பது குறித்த பல்வேறு விஷயங்கள் இருக்கும். எதிர்காலத்தில் என்ன படித்தால் குழந்தைகள் வந்து வேலை வாய்ப்புடன் ஒரு தரமான வாழ்வை வாழ முடியும் என்ற பல்வேறு பாடப்பிரிவுகள் குறித்த சந்தேகங்கள் இருக்கும். பொதுவாக இது குறித்து வந்து கல்வி ஆலோசகரும் பொது பள்ளிக்கான மாநில மேடையினுடைய மாநில செயலராக இருக்கக்கூடிய பிரின்ஸ் கஜேந்திரன் பாபு நம்மோடு இருக்கிறார். இந்த அனைத்து சந்தேகங்களும் அவரிடம் எழுப்பலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள், 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிட்டது. 10ஆம் வகுப்பை பொறுத்தவரை 100 மதிப்பெண் பெற்ற மாணவர் மாணவியர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறனா 69,000 வரைக்கும் சென்றிருக்கிறது. அப்போ கல்வித்தரம் உயர்ந்திருக்கிறதா? தற்பொழுது மாணவர்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கு? நிச்சயமாக கல்வி என்பது பரவலாயிருக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் தனியார் பள்ளிகளை சார்ந்தவர்கள் மட்டுமே வந்து அதிகமான மதிப்பெண் முதல் மதிப்பெண் பெற்றதாக செய்திகள் வந்தபோது எல்லோருமே வரவேற்றார்கள். அதற்கு முன்பாக பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாமே அரசு பள்ளிகளாக இருந்தது. ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் நன்றாக மதிப்பெண் எடுத்தார்கள் என்பது ஒரு பேராக இருந்தது. இப்போ வந்து தனியார் பள்ளி மாணவர்களை விட அரசு பள்ளி மாணவர்கள் கூடுதலாக எடுத்துட்டாங்க என்ற ஒரே காரணத்துக்காக ஒட்டுமொத்தமாக இந்த கல்வி முறையே ஏதோ ஒரு நீர்த்து போனதா போல ஒரு கருத்தோட்டம் இருக்கிறது. அந்த கருத்தோட்டம் என்பது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அப்படி எடுக்க முடியாது சொல்ல முடியாததற்கான காரணம் என்ன? பொதுவாகவே 10ஆம் வகுப்பு அது பழைய மெட்ரிக் சிலபஸாக இருக்கட்டும், எஸ்எல்சியாக இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய பொது பாடத்திட்டமாக இருக்கட்டும், இது எதுவாக இருந்தாலும் பாடத்தினுடைய பின்னால் குடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பயிற்சி கேள்விகள் இருக்கு. அந்த பயிற்சி கேள்விகள் மட்டும் படித்தால் போதும், அதிலிருந்து தான் கேள்வி வரும் என்ற விஷயம் வந்து 10ஆம் நிலை வரைக்கும் இருக்குது. இந்த ஆண்டு மினிமம் லேர்னிங் மெட்டீரியல்னு கொடுத்துட்டாங்க. அரசு பள்ளியிலையும் கொடுத்துட்டாங்க, தனியார் பள்ளியிலையும் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த மெட்டீரியலை மட்டும் படித்தாலே நீ வந்து எல்லா க்வெஸ்சனுக்கும் ஆன்சர் எழுதலான்ற அளவுக்கு தயார் பண்ணதும் இந்த வாட்டி வந்து நிறைய சென்டம்ஸ் வாங்கினதுக்கு ஒரு காரணமாக இருந்ததாக பரவலாக சொல்லப்படுது. அதே போன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் தேர்ச்சி விழுக்காடு கடந்த ஆண்டையோடு இந்த ஆண்டு அதிகரித்திருக்கிறது. அறிவியல் பாடங்கள் குறிப்பாக வந்து வேதியியல் பாடங்களில் பொறுத்தவரை மாணவர்கள் அதிக அளவில் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் அனைவருமே வந்து பொறியியல் படிப்புகள், அதற்கு அடுத்ததாக கணிதத்தில் பெற்றவர்கள் வந்து மருத்துவத்துறை என்றும் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்க இந்த சூழலில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் எந்த பாடப்பிரிவுகள், எனவே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொறியியல் படிப்புகள் படித்தாலும் வேலை இல்லாத ஒரு சூழல் நிலவும் போது மாணவர்கள் எதை தேர்வு செய்வதற்கு சரியாக இருக்கும்? முதல்ல வந்து ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய ஒரு மாணவன், ஒரு 17 முடிந்த ஒரு மாணவன், 18 நிறைய போற ஒரு குடிமகன் ஆகக்கூடிய வயது வந்துவிட்ட ஒரு மாணவன், இந்த மாணவன் தான் எதிர்காலத்தில் பொறிஞ்சர் ஆக போகிறாரான்றதை முடிவு பண்ணிக்கணும். நான் வந்து இன்ஜினியர் ஆக போகிறாரா, அப்போ இன்ஜினியர் ஆகி என்ன செய்ய போகிறாரு? இப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியர் ஆக போகிறேன், அப்போ சிவில் இன்ஜினியரில் நான் ஹைட்ராலிக்ஸ் படிக்க போகிறேன், கடல் ஆழத்தில் இருந்து கட்டிடங்கள் கட்டுவதற்கு அல்லது வந்து டேம் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் தேவைப்பட்ட தொழில்நுட்பத்தை நான் வந்து உருவாக்க போகிறேன் என்று ஆசைப்படுகிறாரா, அல்லது வந்து மெக்கானிக்ஸில் ஆசைப்படுற, இப்படி அவர் என்னவாக வருவதற்கு அவர் படிக்கிறார் என்பதை அவர் தீர்மானித்துக் கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே ஆர்வம் இருப்பவர்களுக்கு அந்த பொறியியல் துறை கிடைக்காமல் போயிடும். இப்போ குறிப்பாக வந்து விளம்பரப்படுத்துதல் என்பது இன்ஜினியரிங் படிப்பை பொறுத்தவரை அதிகரிச்சிருக்கிறது. 80% 90% வேலைவாய்ப்புகளுக்கு உறுதி என்ற சொல்லப்பட்டு கொண்டிருக்கு பல கல்லூரிகள். ஆனால் உண்மையாகவே அதுதான் நடந்து கொண்டிருக்கிறதா கல்லூரிகளில்? இளநீருக்கு யாரும் வந்து விளம்பரம் கொடுக்கறதே கிடையாது. இளநீர் வந்து நல்ல ஆரோக்கியமான குளிர்ச்சியை தரக்கூடிய எல்லா விதமான மினரல்ஸை கொண்ட ஒரு பானம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பூச்சி மருந்து இருக்கக்கூடிய குளிர்பானங்களுக்கு உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ அல்லது விளையாட்டு வீரராக இருக்கக்கூடியவரோ எடுத்து கையில் எடுத்து குடிக்கும் பொழுது எல்லாருக்கும் தோசையோட ஒரு அந்த குளிர்பானத்தோடு சாப்பிட்றது, தண்ணீருக்கு பதிலாக குளிர்பானம் சாப்பிட்றது என்கின்ற அளவிற்கு எந்த அளவிற்கு ஒரு மோசமான நம்முடைய உணவு பண்பாடு என்பது மாறிவிட்டதோ அதை போலத்தான் கல்வி கூட. கல்விக்கு விளம்பரமே கொடுக்கக்கூடாதுங்க. காரணம், அது ஒரு வணிகியல் செயல்பாடு. அப்போ விளம்பரமே கொடுக்கக்கூடாது என்கின்ற ஒரு விதி இருக்கும் பொழுது, அப்படி ஒரு மரபு இருக்கும்போது
எப்படி இவ்வளவு விளம்பரங்களை அரசு அனுமதிக்கின்றது என்பது. அப்புறம் அந்த விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பற்றி தான் அவங்க பெருசாக சொல்கிறாங்களே தவிர ஆய்வை பற்றி அவர்கள் பேசுவதே கிடையாது என்பதை நாம் வந்து பார்க்கணும். அதே போன்று இப்போ பொறியியல் துறைக்கு அடுத்ததாக கப்பல் துறை, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இதற்கெல்லாம் கல்லூரிகள் குறைவாக இருக்கிறனால் மாணவர்களுடைய விருப்பங்கள் அதிகப்பட்டு வேலைவாய்ப்பு இருப்பதாக போய் சேர்கிறாங்க. ஆனால் முடிந்து வரும்பொழுது உரிய வேலைவாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறதில்லை என்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன? இந்த ஏரோநாட்டிக்கல் மெரைன் இன்ஜினியரிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் சம்மந்தப்பட்ட விஷயம். கண் பார்வை உட்பட, இந்த கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் உட்பட பல ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் கூட அந்த கோர்சஸ்க்கெலாம் வச்சிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, இதில் அரசு துறையில் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் வந்து கோர்சஸ் இருக்குது. அதனால் தனியார் துறையில் மிக அதிகமான ஃபீஸ் வசூல் செய்கிறாங்க. அதற்கான எண்ணிக்கையும் குறைவு. எதுக்கு எண்ணிக்கை குறைவுனா, உதாரணத்துக்கு ஒரு மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸ் அல்லது மெரைன் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஒரு கோர்ஸ்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் வந்து ஷிப்பில் கொடுக்கணும், கப்பலில் போயிட்டு அவர் போயிட்டு பயிற்சி எடுத்துக்கிட்டு வரணும். அப்போ அந்த கப்பலில் போயிட்டு பயிற்சி எடுக்கிற வரைக்கும் அந்த கல்லூரிக்கும் அந்த கப்பல் நிறுவனத்திற்கும் வந்து ஒரு டைஅப் ஒன்று இருக்கணும். அதே மாதிரி வந்து ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் இன்டர்ன்ஷிப் அவங்க போயிட்டு ஒரு ஏர்வேஸில் போயிட்டு அவங்க வேலை செய்யணும். அப்போ அந்த ஏர்வேஸ்க்கும் இவங்களுக்கும் வந்து ஒரு டைஅப் இல்லைன்னா அது வாய்ப்பு இல்லாமல் போயிடும். குறிப்பாக வந்து இது வந்து இந்த தகவல் தெரிவது மட்டும் தெரிந்த உடனே வந்து அவங்க பாடப்பிரிவுகள் எடுத்து விட முடியாது. ஏன்னா வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு தெரியணும். குறிப்பாக பொறியியல் படிப்புகள், மருத்துவ படிப்புகள் அல்லாமல் அறிவியல் படிப்புகள், அடுத்ததாக இருக்கக்கூடிய புவியியல், ஜியாகிரபி, ஆந்த்ரோபாலஜிகள், இப்படி எவ்வளவோ படிப்புகள் இருக்கிறது. ஆனால் இதற்கெல்லாம் மாணவர்கள் செல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? அதற்கு அரசாங்கம் ஏதாவது செய்ய முடியுமா? கவுன்சிலிங் அப்படின்னு சொல்கிறதுனுடைய அந்த வார்த்தைக்கே அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஆங்கிலத்தில் ஒரு மாணவன் குழப்பத்தோடு இருக்கிறான் என்று சொன்னால் அந்த குழப்பத்தை தெளிவுபடுத்துறது தான். 10ஆம் முடித்து 12ஆம் முடிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு 10ஆம் முடிக்கிற வரைக்கும் 12ஆவது முடிக்கிற வரைக்கும் எந்த விதமான விவாதத்திலும் பங்கேற்காமல் பாடமும் அவனுமாகவே வாழ்ந்து விடுகிறான். எனவே மிகப்பெரிய ஒரு சவாலை அவன் வெளியில் வந்த உடனே தான் பெரிய சவால் அவனை காத்துக்கிட்டான். வேலைக்கு போய்கொண்டே அவங்க பார்ட் டைம் படிக்கிறதுக்கான ஸ்கோப்ஸ் நிறைய இருக்குது. சில கோர்சஸ்க்கு வந்து கம்பெனி எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்களோ அந்த கம்பெனியை ஸ்பான்சர் பண்ணால் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறதுக்கெலாம் தயாராக இருக்காங்க. ஸோ இப்படி எல்லா தகவல்களையும் சேகரித்து அந்த தகவல் மையத்தில் ஒரு கவுன்சிலிங் சென்டர்ஸாக மாறி அரசாங்கம் செய்யுமே ஆனால் அது ஒரு சமூக பொறுப்போடு, அதாவது ஒரு தனிநபருடைய வருமானம் சார்ந்த விஷயமாக மட்டும் இதை பார்க்காமல் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார மேம்பாட்டினுடைய ஒரு கூறாக ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் இந்த அரசு பார்க்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஆலோசனைகளை வழங்கலாம். அந்த ஆலோசனைகள் மிகுந்த பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். பொறியியல் கல்லூரிகள் தங்களுடைய கல்லூரியை பற்றியான விளம்பரப்படுத்துவதற்கான அதிக அளவிலான பணங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கான அந்த பணத்தை கல்வி தரத்திற்கும் அதே போன கட்டமைப்பிற்கும் செலவழிக்கிறதா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இதையும் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கான குற்றச்சாட்டு கல்வியாளர்கள் மூலமாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள், 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் அதற்கடுத்து என்ன படிக்கலாம் என்பதை வந்து தனிப்பட்டு தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருப்பதால் அரசாங்கமே குறிப்பாக வந்து ஆய்வு படிப்புகள் செல்வதற்கோடு மட்டும் அல்லாமல் பல்வேறு அரசு துறை சார்ந்த வேலைகளுக்கான படிப்புகளும் இருப்பதோடு இல்லாமல் மத்திய பல்கலைக்கழகங்கள், அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை பற்றியான அனைத்து தகவல்களையும் ஒரு கவுன்சிலிங் போன்ற ஒரு மையங்களை கல்வி மாவட்டங்களில் அரசாங்கம் உருவாக்கினால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கல்வியினுடைய எதிர்காலம் என்ன என்பதை தெரிந்து அவர்கள் தங்களுடைய பாடங்களையும் படிப்பையும் எதிர்காலத்தையும் தீர்மானிப்பதற்கு ஒரு வழிவகையாக இருக்கும் என தெரிவித்திருக்கிறார்.